subscribe to my channel. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். இந்த ஒரு அமைப்பிலிருந்து ஒரு வேலை வாய்ப்பு செய்தி தான். என்னென்னாக்கா, யாராவது படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்களும் சரி, இல்லை படிக்கவே இல்லை எனக்கு ஏதாவது ஒரு வேலை வேணும், நான் சொந்தமாக தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ட்ரைனிங் மூலயமா வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தராங்க, உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ப்ளஸ் உங்களுக்கு போக்குவரத்து செலவுக்காக 100 ரூபா அவங்களே கொடுத்து உங்களை ட்ரைனிங் பண்ணி வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துறாங்க. ஸோ இந்த வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட், அதாவது உங்களுடைய ஸ்கில்லை பொறுத்து இந்த வேலை வாய்ப்பு நீங்கள் ஏற்படுத்திக்கலாம். இது உங்கள் ஊரில் எந்தெந்த வேலை வாய்ப்பு இருக்குன்றத டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னாக்கா, தையல் தொழில் முதற்கொண்டு, அதாவது தையலில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னாக்கா தையல் தொழில் பார்த்துக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து கைவினைப் பொருட்கள் இன்ட்ரெஸ்ட், ஃபேஷன் டெக்னாலஜி தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை மொபைல் டெக்னாலஜி அந்த மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுனாக்கா அதுவும் இதில் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு பேங்க் இந்த மாதிரி டெக்னாலஜி ஏதாவது தேவைன்னா, அதாவது டிடிஹெச் டிஷ் ரெடி பண்ணுறது அந்த மாதிரி டெக்னாலஜியும் இவங்க கொடுக்குறாங்க. ஸோ உங்கள் ஏரியாவில் எந்தெந்த டெக்னாலஜி இருக்குன்ற ஆஃபர், எந்தெந்த வேலை வாய்ப்புக்கு ட்ரைனிங் ஆஃபர் கொடுத்துருக்காங்கன்றதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த வெப்சைட்டுக்கு முன்னாடி போயிட்டு மேலே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இந்த நாலு கோடு லைக்கன் இருக்கும், அந்த ஐக்கன் கிளிக் பண்ணிங்க. அதில் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ப்ரொவைடர் இருக்கும், அது கிளிக் பண்ணிக்கலாம். அது கிளிக் பண்ண உடனே ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய டிஸ்ட்ரிக், ஆல் டிஸ்ட்ரிக் இருக்குல்ல, அந்த டிஸ்ட்ரிக்ட்டில் போயிட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்கை செலக்ட் பண்ணிக்கங்க. என்னோடய டிஸ்ட்ரிக்னை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துறேன். ஓகே கொடுத்து சப்மிட் கொடுத்துங்க. சப்மிட் கொடுத்த உடனே ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஏரியாவில், அதாவது உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குன்றதை இதில் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரைனிங், அதாவது ட்ரைனிங் கொடுக்குறாங்களே அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் முதற்கொண்டு இது இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய தேவையான ட்ரைனிங்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். முழு விவரத்தையும், அதாவது இந்த கோஆர்டினேட்டர் யார், இவங்க எங்கே இருக்காங்கன்ற முழு டீடைல்ஸும் இதில் பார்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்து தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, இது ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மூலிமா நீங்கள் உங்களுடைய டெவலப்மெண்ட் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம இதில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, இது எப்படி அப்ளை பண்ணுறது இப்போ பார்க்கலாம். ஸோ அப்படி நீங்கள் பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு ஹோம் பேஜ் வந்த உடனே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னாக்கா கேண்டிடேட் ட்ரைனிங் இருக்கும், அதில் நியூ ரிஜிஸ்டர் இருக்கேன் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் படித்து பார்த்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்த உடனே ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் என்டர் பண்ண சொல்லுவாங்க. உங்களுடைய பெயர், உங்களுடைய பாலினம், தந்தை பெயர், தாய் பெயர், பிறந்த தேதி, வயது, மாதம், சாதி அதாவது கேஸ்ட்டு, அப்புறமா உங்களுடைய முகவரி, மாவட்டம், வட்டம், உள்ளாட்சி அமைப்பு, அஞ்சல் எண், ஆதார் அட்டை எண், குடும்ப அட்டை எண், மின்னஞ்சல் முகவரி, இமெயில், தொலைபேசி எண், இதெல்லாம் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துங்க. நான் இப்போது என்னுடைய டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் என்னோட அப்ளிகேஷன் ஃபுல்லாக நான் ஃபில் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் மார்க் பண்ணி ஸ்டார் போட்டிருக்கோம். அந்த ஸ்டார் போட்டிருக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் ஃபில் பண்ணி ஆகணும். ஸ்டார் போடாமல் இருக்கிறது கூட நீங்கள் ஃபில் பண்ணாமல் இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கண்டிப்பாக அந்த ஸ்டார் போட்ட மார்க்கில் நீங்கள் கண்டிப்பாக ஃபில் பண்ணி ஆகணும். ஸோ நான் என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறமா நான் நெக்ஸ்ட் கொடுத்துறேன். நெக்ஸ்ட் கொடுத்த உடனே அடுத்து ஒரு பேஜ் பண்ணுவோம். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா எஜுகேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயிலில் என்டர் பண்ண சொல்லுவாங்க. இதில் கல்வி தகுதிகள் உங்களுக்கு என்ன கல்வி தகுதின்றதை என்டர் பண்ணிக்கிங்க. அடுத்தது உங்களுக்கு எந்த வருஷம் பாஸ் பண்ணிங்கன்றதை என்டர் பண்ணிக்கிங்க. என்ட்ரு பண்ண அப்புறமா உங்களுக்கு எந்த வருஷம் நீங்கள் பாஸ் பண்ணி என்ட்ரு பண்ண அப்புறமா எந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணிங்க, அந்த கம்பெனியை பேர் என்ன கேட்கும், அது என்ட்ரு பண்ணிங்க. சதவீதம், எவ்வளோ சதவீதம் நீங்கள் இருக்கீங்களா, எவ்வளோ சதவீதம் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்றதை என்ட்ரு பண்ணிங்க. அதாவது குத்திவைப்பாக விவரங்கள்னு பார்த்தீங்கன்னா, விருப்பங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆட், அதாவது அடிஷனலாக வேறு எதாவது படிச்சிங்களான்னு கேட்கும். ஆட் கொடுத்து நீங்கள் படிச்சிருந்தா என்ட்ரு பண்ணிங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய முந்தைய அனுபவம் இருந்தால் அந்த டிக் மார்க் கிளிக் பண்ணிங்கன்னாக்கா இந்த ஆப்ஷன் எல்லாம் ஓப்பன் ஆகும். அதில் என்ன இருக்கோ பார்த்து என்ட்ரு பண்ணிக்கிங்க. நான் இதையும் அனுபவம்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணவே இல்லை. அடுத்து ரெண்டு பேஜ் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய தேவையான எந்த டிபார்ட்மெண்ட், அதாவது எதை பற்றி நீங்கள் பயிற்சி எடுக்க போகிறீங்களோ, உங்களுக்கு பயிற்சி ட்ரைனிங் எதை பற்றி தேவையோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா எந்த ஃபீல்டு திறன் பயிற்சி வேணும், எந்த ஃபீல்டு திறன் பயிற்சி வேணுன்றத செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறமா ஆட் கொடுத்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஏதாவது பயிற்சி வேணா கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி எத்தனை நாளும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிட்டு கீழே ஒரு உறுதிமுறை கேப்சிக்காக இருக்கும், அதை என்டர் பண்ணிங்க. அதை என்டர் பண்ணுவோம் உள் செலுத்து கொடுக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. அதாவது சப்மிட் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் உங்களுக்கு சப்மிட் ஆனதுக்கான, இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கான ஃபுல் விவரங்களும் இதில் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும். உங்களுக்கு யூசர் நேம் கொடுத்துட்டாங்க, பாஸ்வேர்டு என்ன கொடுத்துட்டாங்க, பாஸ்வேர்டு கேன் பி சேஞ்ச், நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சொல்லிட்டாங்க. ஸோ டீடெயில்ஸ் ஃபார் ஸ்கில் ட்ரைனிங் கோர்ஸ் ஃப்ரீ ஆஃப் அவர் என்டர், இது எல்லாமே உங்களுடைய மெயில் ஐடிக்கோ வந்திருக்கும். ஸோ இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதை சேவ் பிடிஎஃப் இல்லை ப்ரிண்ட் எடுத்து வச்சு வச்சுக்கலாம். சேவ் பிடிஎஃப் கொடுத்துங்க. நான் சேவ் பிடிஎஃப் கொடுத்துட்டேன். கொடுத்த அப்புறமா உங்களுடைய ஃபைலில் சேவ் ஆகிடும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மொபைலில் டவுன்லோட் பண்ணி வச்சிக்கலாம். தேவைனா கூட இதை ப்ரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணதை ஓப்பன் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்லிப்பில் உங்களுக்கு யூசர் நேம், பாஸ்வேர்டு, உங்களுடைய இமெயில் ஐடி எல்லாமே இதில் இருந்திருக்கும். ஸோ இது உங்களுடைய சேர்க்கைக்கான ஒரு அக்னாலஜ்மெண்ட்டு, இது ப்ரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம்.
ஸோ இப்போ இதோட யூசர் நேம் வச்சு நம்ம எப்படி லாகின் பண்ண போகிறோம் பாருங்கள். வெப்சைட் போயிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கேண்டிடேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு லாகின் கேட்கும், உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ லாகின் உடனே கொடுத்தா ஆகாது, எனக்கு கொஞ்சம் நேரம் டிலே எடுத்துக்கும். ஸோ நான் இப்போ உடனே இதை ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு லாகின் கொடுத்த அப்புறம் 2 நேரம் கழிச்சு நீங்கள் அப்ளை பண்ணால் அப்ளை ஆகும். சரி, இப்போ நம்ம இதில் என்னென்னலாம் பயன்பெற்றிருக்காங்க, யாரெல்லாம் பயன்பெற்றிருக்காங்கன்றதை பார்க்கலாம். உங்களுடைய மேல் இருக்கிற ஸ்கர்சர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் கேலரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த கேலரி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ண உடனே ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் ஸ்க்ரால் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னாக்கா எக்கச்சக்க பேர் இதில் அப்ளை பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கே பார்த்தா தெரியும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா பேச்சஸ் அண்ட் கோச்சஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு யாரெல்லாம் எத்தனை பேர் இது அப்ளை பண்ணி பலன் பெற்றிருக்காங்கன்றது இதில் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். அவங்களவே இந்த அளவுக்கு படித்த பெரிய ஆளாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க, நீங்களே பார்த்து தெரிஞ்சிக்கலாம். சரி, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் இது, யாராவது படிச்சுட்டு கொஞ்சமும் படிச்சுட்டு வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரியான தொழில், அதாவது உங்களுடைய கைத்தொழிலை கற்றுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெக்னிக்கலாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த பயிற்சி ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ரொம்ப பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். உங்களால் முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் எதாவது இருந்தாக்கா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருப்பாங்க, ஒரு சில பேர் படிக்காமல் இருப்பாங்க, நல்ல அறிவு இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி உங்கள் உதவியை பண்ணுங்கள். இந்த வீடியோ மூலிமா ஒரு வேலை வாய்ப்பு ஒருத்தவங்களுக்கு கிடைக்குன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு தேவைனாக்கா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். மீண்டும் press the bell icon on the YouTube app and never miss another update.